சரியான காலகட்டத்திலே நிச்சயம் இந்த அரசாங்கம் சரியான அழுத்தத்தை கொடுத்து மத்திய அரசாங்கத்திடம் நீட்டிலிருந்து விலக்கு வாங்கவில்லை. அதனால இந்த ஆண்டாவது வந்து மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வகையில பயிற்சி வகுப்புகள் நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் சரியாக செய்யாமல் பல குழப்பங்கள் அதுல இருக்கு. அந்த பயிற்சி வகுப்புகள் கூட சரியாக நடக்காத இந்த சூழலிலே மாணவர்கள் எப்படி மறுபடியும் தேர்வை சந்திப்பார்கள் என்பது பெரிய ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய படம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படம் நாளை சட்டமன்றத்தில் வைக்க போறாங்க. தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஒருவரை வந்து நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவித்த பிறகு அவருக்கு வந்து சட்டமன்றத்திலே அவர் மறைந்த முன்னாள் முதல்வராக இருந்தாலும் கூட, ஒரு பெண் தலைவராக இருந்தாலும் கூட, ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடிய ஒரு வழக்கிலே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவருடைய படத்தை திறப்பது என்பது ஜனநாயக நாட்டில் சரியானதா, சட்டத்திற்கு உட்பட்டதா என்பதை அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.